அடுத்து நாம பாக்கக்கூடியது எக்ஸாம்பிள் 7.7. ஒரு கோள வடிவ ஒரு காட்டுப்பை ஊதுபை வந்து கொடுத்துருக்கு. அதை நம்ம பலூன் மாதிரி எக்ஸாக்டா கொஞ்சம் கோள வடிவத்தில் இருக்கிறது, அதை நம்ம ஊதுறோம். ஊதுறப்ப என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும். அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுறப்போ ரேடியஸும் மாறிட்டே போகும். முதல்ல இந்த மாதிரி இருக்கும், அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆக என்ன ஆகும், ஒரு கோள வடிவத்தில் வரும். அப்ப ரேடியஸ் சின்னதா இருந்த ரேடியஸ் அப்படியே பெருசாகிட்டே வரும். இதுக்கு பேர் தான் மாறும் வீதம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த வீதம் அப்படிங்கிற வார்த்தை வந்தாவே டிவி பை டிடி அல்லது டிஆர் பை, இப்போ ஒரு ரேடியஸ் இப்படி இருக்கு, இது எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அப்புறம் உடனே நம்ம என்ன சொல்றோம், இது வீதம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரிஜினலா இருந்த ரேடியஸ் இது, அப்போ டிஆர் பை டிடி. இங்கே கீழே பை டிடி போடணும்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைம், நேரத்தை பொறுத்து. இது வந்து நேரத்தை பொறுத்து அதனுடைய அளவு வந்து மாறிட்டே போகுது. இப்ப ஒரு வாட்டர் டேங்கே இருக்கு, உள்ள தண்ணி விழுகுது. அப்ப எவ்வளவு நேரம் நம்ம ஃபில் பண்றோமோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து அதிகமாகும். அப்ப வித் ரெஸ்பெக்ட் டு டைம், இந்த மாதிரி டினாமினேட்டர்ல வரக்கூடியது வகைப்படுத்து, டிஐ பொறுத்து வகைப்படுத்து, நேரத்தை பொறுத்து வகைப்படுத்து அப்படின்னு சொல்றோம். இப்ப இது வால்யூம் இருக்குன்னு வை, அப்போ வால்யூம்க்கு வந்து வி அப்படின்னு சொல்லி போடுவோம், கன அளவு, கன அளவுக்கு வி அப்படின்னு போடுவோம். இப்ப டிவி பை டிடி, நிறைய பேருக்கு இதோட அர்த்தம் என்னன்னு தெரியாது, ஈவன் டுவெல்த்தே வந்திருந்தா கூட இதோட இது வந்து மாறுபாட்டு வீதம், மாறுபாட்டு வீதம் அப்படின்னு சொல்லுது. அதாவது அந்த வி ஃபார் வால்யூம், கன அளவு, அந்த கன அளவு எப்படி மாறுது அப்படின்னா அந்த நேரத்தை பொறுத்து மாறுகிறது. சில சமயம் எக்ஸ் போடுவோம், அப்போ எக்ஸை பொறுத்து மாறுகிறது. அந்த சைடு ரைட் ஹேண்ட் சைட்ல எக்ஸ் இருக்கும், அப்படி இருக்கிறப்ப இந்த இடத்துல எக்ஸ் போடுவோம். ரைட் ஹேண்ட் சைட்ல ஆர் இருந்தா இந்த இடத்துல ஆர் அப்படின்னு சொல்லி போடுவோம். இதுக்கு பேர் தான் மாறுபாட்டு வீதம். நான் இங்க ஏன் கீவேர்ட் அப்படின்னு எழுதியிருக்கேன் அப்படின்னா, அந்த கொஸ்டின் பார்த்தனையா ஏதோ ஒரு க்ளூ இருக்கும், ஒரு கீவேர்டு வந்து இருக்கும், அந்த கீவேர்டு தான் நான் ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். அப்ப மாறுபாட்டு வீதம் அப்படின்னா நம்ம டிவி பை டிடி, ஏன்னா நம்ம வால்யூம் பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம், கன அளவு பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அப்ப வந்து டிவி பை டிடி நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப வி ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, 4/3 பை ஆர் கியூப் கன அளவு, 4/3 பை ஆர் கியூப் கன அளவு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். அப்ப நம்ம என்ன கரு இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். அப்ப இங்க என்ன கரு டிவி பை கீழே என்ன போடணும், இங்க என்ன இருக்குன்னு பாரு, ஊதுறப்ப நேரத்தை பொறுத்து அதனுடைய கன அளவு மாறுபட்டு கொண்டே போகிறது. அப்ப இந்த இடத்துல டிடி அப்படின்னு போட்டுட்டு, மீன்ஸ் இங்க டி இல்லையே இப்பதான் சொன்னீங்க அந்த இடத்துல டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டா நீ உடனே இன்டு டிஆர் பை டிடின்னு போட்டணும். இந்த இடத்துல இப்ப நான் போட்டு காமிக்கிறேன், 4/3 பை, இதெல்லாம் என்ன வரும், அதை நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியது. இந்த 3 எங்க வரும், சைன்ல வரும், 3r² இன்ட்டு இந்த r டிஃபரன்ஷியேட் பண்ணி dr பை dt அப்படின்னு போடணும். இதுதான் இம்பார்ட்டன்ட், நிறைய பேருக்கு இந்த இடத்துல தான் கன்ஃபியூஸ் ஆகும், திடீர்னு இங்கே dr பை dt போடுறாங்க அப்படின்னா. சப்போஸ் 4/3 பை x³ அப்படின்னு வந்து இந்த இடத்துல டிவி பை டிஎஸ் கண்டுபிடிக்கிறோம் வெயில், அப்ப இதை நம்ம என்ன மாத்துறோம், 3x² அப்படின்னு மாத்திட்டு அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறம் இன்டு டிஎஸ் பை அதெல்லாம் வராது, ஏன்னா இங்க எக்ஸ் இருந்து இங்கே எக்ஸ் இருந்தா சம் ஓவர். ஆனா இங்க வர்ற வேரியபிள் வேற, இங்க வர்றது வேற, அந்த மாதிரி இருக்கிறப்ப இது டி இங்க ஆர் அப்படி இருக்கிறப்போ உடனே நீ என்ன பண்ணணும், டிஆர் பை டிடி கண்டிப்பா போடணும். இதுதான் நீ அவசியம். இப்ப நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்திருக்கு, ஆர் வந்து 7 cm அப்படின்னு கொடுத்திருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல அந்த 1000 cm என்ன வீதம், வீதம் அப்படின்னு என்ன டிவி பை டிடி, அதனுடைய கன அளவு, கன அளவு வந்து இங்க என்னது சென்டிமீட்டர் கியூப்ல இருக்குது. இது சென்டிமீட்டர் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்,
ரேடியஸ்னா சென்டிமீட்டர்ல இருக்கு, கன அளவுனா சென்டிமீட்டர் கியூப்ல இருக்கும், பரப்பளவு அப்படின்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல இருக்கும். அப்ப இந்த டிவி பை டிடி மதிப்பு வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஈக்குவல் டு இது இதை கேன்சல் பண்ணிக்க, 4πr² இன்டு dr பை டிடி, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆர் கொஸ்டின்ல கொடுத்துருக்கு, இதுவும் கொடுத்துருக்கு. எப்படிமே எங்க டிவி பை டிடின்னு எழுதணும் அப்படின்னா, வீதம்ங்கிற வார்த்தை, வீதம்ங்கிற வார்த்தை ஏன் வால்யூமுக்கு, வால்யூம்னு இல்லை கனளவு, அதுக்கு சமப்படுத்துறோம்னா நம்ம பலூன் ஊதுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும், அந்த வால்யூம் தான் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும். அதனால டிவி பை டிடி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இதை அழிச்சிடலாம். சோ இது என்ன ஆயிடும், 250 தாப்போ பை இன்ட்டு ரேடியஸ் வந்து 7 கொடுத்துருக்கு. ஸோ 7 × 7 dr by dt equal to 250, therefore dr by dt equal to 250 by 49 pi, that is மாறும் ஆரமானது மாறும் வீதம், ஆரமானது மாறும் வீதம் சமம் 250 49 pi. இந்த மாதிரி வீதம் அப்படின்னு வந்ததுன்னா கண்டிப்பா இந்த வந்து சென்டிமீட்டர் பர் வினாடி, ஒரு வினாடிக்கு இவ்வளவு சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்றது அர்த்தம். இதோட கொஸ்டின் முடியல, என்ன கேட்டிருக்குன்னா மேற்பரப்பும் கேட்டிருக்கேன், அந்த பலூனுடைய மேற்பரப்பின் மாறும் வீதம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். மேற்பரப்புக்கு ஃபார்முலா வந்து எஸ் ஈக்குவல் டு 4πr². இங்க இடம் இல்லை, இடத்துல நமக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ தென் இந்த இடத்துல எஸ் ஈக்குவல் டு 4πr² உடனே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், வீதம்னா உடனே என்ன எழுதணும், டிஎஸ் பை கீழே டிடி, இது எல்லாமே வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தான். ஏன்னா டைமை பொறுத்து அதோட பரப்பளவு ஊத ஊத என்ன ஆகுது, எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது. அப்போ 4π இந்த r² என்ன ஆகும், ட்ரூஆர்னு போட்டு இம்மீடியட்டா என்ன போடணும், dr பை டிடி போடணும். இந்த இடத்துல புரிஞ்சுட்டீங்கன்னா சம் வந்து ஈஸி. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த இடத்துல ஏன் இது போடுறோம் அப்படின்னு தெரியாது, நல்லா கவனமா தெரிஞ்சுக்க. இந்த இடத்துல வித் ரெஸ்பெக்ட் டு டி இருக்கு, இங்க ஆர் இருக்கு. ஸோ இங்க ஆரும் இங்க டியும் இருந்தா உடனே நம்ம என்னன்னு போடணும், dr பை டிடி அப்படின்னு சொல்லி போடணும். சப்போஸ் இங்க எக்ஸ் இங்கே எக்ஸ் இருந்தா நம்ம மறுபடியும் இந்த மாதிரி எழுத வேண்டிய அவசியம் இல்லை. சப்போஸ் இங்க எக்ஸ் இந்த இடத்துல ஒய் இருக்குன்னு வை, உடனே இந்த என்ன எழுதுனார், டிஎக்ஸ் பை டிஒய் அப்படின்னு சொல்லி எழுதணும். ஸோ தட் இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 4π தென் 2 × r எழுது 7 dr by dt. இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கிறோம் என்ன இதான dr by dt 250 49 pi 250 49 pi. ஸோ இது இது என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிரும். தென் இங்கே 7 இங்கே வேற என்ன இருக்கு, அவ்வளோதான் இல்லையா, 250 இங்கே 8 அப்புறம் 500 விட்டு 20 பை 7 ஆன்சர் என்ன வருது, இந்த ஆன்சர் கரெக்ட். இதுக்கு யூனிட் எழுதுனா கண்டிப்பா யூனிட் இல்லாம கொஸ்டின் வந்து நம்ம முடிக்க கூடாது. இந்த இடத்துல வால்யூம்னு வருது இல்லையா, பரப்பளவு, பரப்பளவு அப்படின்னு வரப்ப என்ன வரணும், சென்டிமீட்டர் கியூபா ஸ்கொயர் ஸ்கொயர் பர் வினாடி அப்படின்னு சொல்லி இதை வந்து